ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஹைராச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹைராச்சினா பார்த்தீங்கன்னா வந்து படிநிலைகள்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது கீழே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஸோ கமாண்டர் இன் சீஃபு, ஃப்ளீட் அட்மிரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைபர் போலுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யார் கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ யார் யாரெல்லாம் கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நேம் பார்க்க போகிறது கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட்டாக ஃப்ளீட் டெர்மினலாக பார்த்தீங்கன்னா வந்து சாக்க சுக்கி இருக்கான், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கோக்கர் இருந்தார். இப்படி பேர்லாம் சொல்ல போகிறது கிடையாது, என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அதுபடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒன் பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேக் டு பேக் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து காட் நைட்ஸை காமிச்சாங்க. ஸோ அதுபடி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே நிறைய டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாங்காக போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டீமை காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே நிறைய டீம் காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஈமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து டீம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு காமிச்ச டீம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் இதெல்லாமே ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வான்ஸ் கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியோட மெம்பர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜாய் பாய். ஸோ அந்த கண்ட்ரி தான் ஒன் பீஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வந்து 20 கண்ட்ரி சேர்ந்து தோக்கடிக்கிறாங்க. ஸோ தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கவர்மெண்ட். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அது பான் ஆகுது. டோட்டலாக அந்த அட்வான்ஸ் கண்ட்ரியை தோக்கடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து 20 கண்ட்ரி. ஸோ அவங்க எல்லாருமே அந்த 20 கண்ட்ரியோட கிங் அண்ட் குயின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மரியோ ஜோய்க்கு வராங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அதிலிருந்து இந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே வராங்க. இப்போ 19 கண்ட்ரியில் உள்ள கிங் அண்ட் குயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மரியோ ஜோயில் வந்து செட்டில் வராங்க. ஸோ பேசிக்காக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே இந்த உலகத்தை ரூல் பண்ணலை, ஒரு எம்டி த்ரோன் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது, இந்த வேர்ல்டாக ரூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இமு. அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 5 எல்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 19 கண்ட்ரியை சேர்ந்த செலசியல் டிராகன்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 19 கண்ட்ரி வந்து மரியோஜில் வந்து செட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, கிங் அண்ட் குயின்ஸ். அவங்க வம்சாவளியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருப்பாங்க. அவங்களோட வம்சாவளியை தான் பார்த்தீங்கன்னா செலசியல் டிராகன் சொல்லுவாங்க. இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டில் டாப்பு. அதில் இமு தான் பார்த்தீங்கன்னா வந்து கிங்காக இருக்கான். இப்போ இந்த 5 எல்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து நேவி மரைன்ஸ் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அசசின்ஸ். அசசின்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து சைபர் போலி. சைபர் போலில் பார்த்தீங்கன்னா வந்து CP0 இருந்து CP9 வரை இருக்குது. இவங்களோட வேலை என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து மரைன்ஸால் முடிக்க முடியாத விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ யாரையாவது கொல்ல சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் போய் கொல்லுவாங்க, சைலண்டாக போய் கொண்டுட்டு வந்துடுவாங்க, யாருக்குமே தெரியாமல் கொண்டுட்டு வந்துடுவாங்க. அதிலே CP0 CP9 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி சட்டம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எந்த டைம் பார்த்தினாலும் போய் கொள்ளலாம். ஸோ மற்ற ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் கொள்ளலாம். பட் இந்த CP0 CP9 பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக போய் கொள்ளலாம். எந்த ஒரு ஆளாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக போய் கொள்ளலாம், பட்ட பகலில் போய் கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது. இவங்க பேசிக்காக அசசின்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த 5 எல்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து காட் நைட்ஸ் இருப்பாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெளிவாக தெரியாது, இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக தான் பார்த்தீங்கன்னா வந்து யார் யாரெலாம் இருக்காங்க, இவங்களோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லி தெளிவாக தெரியும். இப்போ மரைன்ஸை பற்றி பார்க்கலாம், அதாவது நேவியை பற்றி பார்க்கலாம். ஸோ நேவியில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பொசிஷன் இருக்குது. டாப் பார்த்தீங்கன்னா வந்து கமாண்டர் இன் சீஃப். ஸோ அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளீட் அட்மிரல். அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 3 அட்மிரல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் அட்மிரல்ஸ் இருப்பாங்க. அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இப்படி படிப்படியாக ஏகப்பட்ட ஆட்கள் வருவாங்க. இப்போ இந்த 3 அட்மிரல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, செலஸ்டியல் டிராகனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக இவங்க தான் போய் அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து யாராவது அவங்க மேலே கையை வச்சா டேரெக்டாக போய் கொள்ளுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த 3 அட்மிரல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கூட டேரெக்டாக லிங்க் ஆகி இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சபோடி ஆர்க்கில் லூஃபி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செலஸ்டியல் டிராகனை அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அவங்க குரூப்பாக அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்மிரலே வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து யாருமே செலஸ்டியல் டிராகன் மேலே கை வைக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்களே டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது செலஸ்டியல் டிராகன் மேலே கை வச்சா. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளீட் அட்மிரல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோடுன்னு சொல்லிட்டு குரூப் வச்சிருப்பாங்க. இந்த சோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்அஃபிஷியலான ஸ்ட்ராங்கஸ்டான டீம், மரைன்லேயே உள்ள ஸ்ட்ராங்கஸ்டான டீம். இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அசசின்ஸ் மாதிரி தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரோல் இருக்கும். ஸோ இந்த டீமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கோபி இருக்கான். கோபியை காப்பாற்ற பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கார்பாங்க போயிருக்கான், அதாவது பிளாக் பெயரோட அந்த இடத்துக்கு போயிருக்கான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து
வரைக்கும் இந்த ஃப்ளீட் அட்மிரல் கீழே தான் பார்த்தா வந்து வார்லார்டு வருவாங்க. இப்போ வார்லார்டை பார்த்து வந்து டிஸ்மெண்டில் பண்ணிட்டாங்க. பட் இவங்களுக்கு கீழே தான் ஃப்ளீட் அட்மிரல் கீழே தான் பார்த்து வந்து வார்லார்டு வருவான். இப்போ இந்த நேவியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தினா வந்து லேண்ட்லேயும் இருப்பாங்க, அண்ட் சேம் டைம் பார்த்தினா வந்து கடல்லையும் இருப்பாங்க, சீலையும் இருப்பாங்க. ஏன்னா சீலில் மட்டும்தான் கிரைம் நடக்கும்னு சொல்ல முடியாது, லேண்ட்லேயும் கிரைம் நடக்கும். அதனால பார்த்தினா வந்து லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணியும் பார்த்து வந்து ஆட்கள் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தினா வந்து அந்த ஃபைவ் எல்டர்ஸ் தான் பார்த்தினா வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ஃபைவ் எல்டர்ஸே பார்த்தினா வந்து கிங் தான், அந்த ஈமு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த விஷயம் பார்த்தினா வந்து இப்போ ரீசெண்டாக தான் சபோ கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அது போக போக பார்த்தினா வந்து இன்னும் தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. சிதை தாண்டி பார்த்தினா வந்து நம்ம கார்ப் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தினா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர பார்த்தினா வந்து வைஸ் அட்மிரல் தான் இருந்திருப்பான். பட் அவனுக்கு பார்த்தினா வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்திருக்கும், கமாண்டரின் சீஃபாக மாற கூட ஆஃபர் வந்திருக்கும். பட் அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு பார்த்தினா வந்து எந்த ஒரு செலசியல் ரேங்கிலையும் ஒர்க் பண்ண பிடிக்காது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் பார்த்தினா வந்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கீழே இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய டீம் காமிக்க வாய்ப்பு இருக்குது, அதை போக போக பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இது வரைக்கும் காமிச்ச டீம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே காமிச்சு கிளம்பிடுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.